ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் தீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ், நீங்கள் சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். என்னோடய தங்கச்சி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா இந்த ரெசிபி செய்யறதுக்காக. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவா புட்டிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 2 கப் பால் வச்சுருக்கேன், 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் ரவை, கொஞ்சமாக நெய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் 2 முட்டை. நீங்கள் முட்டை சேர்க்காமே செய்யலாம், முட்டை சேர்க்காமல் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இதை வெனிலா எசன்ஸ், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து லைஸாக கலந்துகிட்டே இருங்க, கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு கோல்டன் கலர் வரும்பொழுது எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எந்த பேனில் ஃபுட்டிங் செய்ய போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே விட்டுடலாம், அது ஆறி திக்காயிடும். இந்த பக்கம் இப்போ நம்ம பால் காய்ச்சிக்கலாம். ஸோ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க. ரவை கொஞ்சம் நேரம் வேகணும், வேகட்டும். ரவை வெந்துருச்சு, நமக்கு பார்க்கும்பொழுது தெரியும். ரெண்டு முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரவை கொஞ்சம் ஆறட்டும், இல்லை சூடாக இருக்கும் போதே கூட நீங்கள் இந்த முட்டையில் சேர்த்து நல்லா கலக்கலாம். ஆனால் ரொம்ப வேகமாக செய்யணும், இல்லாட்டி வந்து முட்டை வெந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க, ஆற விட்டு பிறகு செய்யுங்க. இப்போ இதில் இந்த முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி கேரமல் ஊற்றி வச்சுருக்க பேனில் ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஸ்டிம் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியும் ஸ்டீம் பண்ணலாம், இல்லாட்டி இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இதை இதில் வச்சுக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 30-35 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரெஷ் வெந்துருச்சான்னு சொல்லி நடுவில் ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வெந்துருச்சு, இதை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை அன்மோல் பண்ணலாம். இதை நீங்கள் சில் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பிறகு தான் நீங்கள் அன்மோல் பண்ணும்பொழுது நல்லா வரும், இல்லாட்டி சரியாக வராது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரவா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.